இந்த துணிவு படத்தினுடைய டைரக்டர் திரு வினோத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ஹெச் வினோத் அவர்கள். அந்த இன்டர்வியூ நல்லா இருக்குன்னு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. நான் அந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ அவரை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, இவர் மனுஷன் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவர் எடுத்த படத்தை அவரே பார்க்க மாட்டார். அவர்கிட்ட இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இருக்கிற ஃபோன் எல்லாம் இல்லை, இந்த நோக்கியா டப்பா ஃபோன் தான் வச்சுருக்காரு. ஒரு படம் எடுத்து முடித்த உடனே நம்பரை மாற்றிடுவார், அடுத்த படத்துக்கு இன்னொரு புதிய நம்பரு. யாருக்குமே அக்சஸபிள் கிடையாது, வெற்றி கொண்டாட்டம் என்பது கிடையாது. படம் எடுத்து முடித்த பிறகு சக்சஸ் ஆனாலும் சந்தோஷம், அது ஃபெயில் ஆனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அதை பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் சந்தோஷமா இருந்துச்சு. சில மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஹை ப்ரெஷர் ஜாப்ல இருக்காங்க. நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா உலகம் உங்களை ஏளனமாக பேசும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க தோத்துட்டீங்கன்னா உலகமே உங்களை பார்த்து நீ வேஸ்ட்னு சொல்லும். அதுல ஒரு சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களே, அதை பார்க்கும் பொழுது அந்த இன்டர்வியூ பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி எல்லாம் வாழ்க்கையை வாழ்றாங்களே. 2021 ஆண்டில மொத்தமாக 655 பில்லியன் ஹவர், அதாவது 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி, 100 கோடி, 665 பில்லியன் மணி நேரம். அப்ப 665 × 100 கோடி மணி நேரம் செல்போன்ல இந்தியர்கள் வீடியோ பார்த்திருக்காங்க. இது அதற்கு முன்னாடி வருஷத்தை விட 37% அதிகம். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப், சினிமா ட்ரெய்லர், வாரிசு, துணிவு, அந்த ட்ரெய்லர்லாம் பாருங்க. படம் பார்க்கணும் தவறு கிடையாது. நம்ம இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சினிமா படத்தினுடைய ட்ரெய்லர் அப்பதான் போடுவாங்க. அந்த ட்ரெய்லரை போட்டு ஒரு 2 மணி நேரம் கூட ஆயிருக்காது, 5 மில்லியன் வியூஸ், 5 மில்லியன். ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு பொருளாதாரத்தில் இங்கிலாந்து 5வது பொசிஷன்ல இருந்தாங்க. அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து 5வது இடத்துல இருந்தாங்க உலகத்தில். 5 மாதங்களுக்கு முன்பு இங்கிலாண்டை ஓரம் கட்டிட்டு 5வது இடத்திற்கு நாம் சென்றடைக்கின்றோம். இன்னும் ஒரு 8 ஆண்டுகள்ல 2 பேர்த்து ஓரம் கட்டிடுவோம். ஜெர்மனி, ஜப்பான் 2 பேர்த்து ஓரம் கட்டி விட்டு 3வது இடத்துக்கு சென்று விடுவோம். ஒரு 15 ஆண்டுகள்ல நாமவா அமெரிக்காவா அப்படிங்கிற இது வரும். பிரதமர் அவர்கள் சொல்வது போல 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய முதன்மை நாடாக நாம் மாறப்போம்.